காயத்ரி என்று சொல்லக்கூடிய சகோதரி அருமையான ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அது என்ன கேள்வி என்றால், இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே பல மதங்கள் இந்த உலகத்தில் இருந்தது. இந்த கருத்து தவறான கருத்து. ஏனென்றால் இந்த கருத்தை விழுந்து நம்ம பேசணும். இந்த நம்ம பேசுகிற கருத்து என்னவென்று சொன்னால், உலகத்திலே முதல் மனிதன் காலடி எடுத்து வைத்த காலத்திலிருந்து இந்த உலக மக்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நேர்வழி என்பது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாகும். ஸ்டார்டிங்கில் இருந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக உலக மக்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல் எது? இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தான். இதுக்கு ஆதாரமாகத்தான் திருக்குறளுடைய இரண்டு வசனங்களை சொல்லி காட்டினேன். ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், ஏபிரகாம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் அது 5000 ஆண்டு அல்லது அதுக்கு முன்பாக வாழ்ந்தார் என்று வரலாறு பதிவு செய்கிறது. அதாவது மூத்த தீர்க்கதரிசி என்று உலகத்தினுடைய பெரும்பாலான பகுதி மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏபிரகாமை. ஏபிரகாமை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் சொல்கிறது, மாகான இப்ராஹிம் யகுதியும் ஒரு நசரானியன் உலாக்கின் கான ஹனீஃப முஸ்லீமா ஒமாக்கான மினல் முஷ்ரிகீன். இந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, மேலும் சிலைகளை வணங்கக்கூடியவராகவும் இருக்கவில்லை. அவர் யாராக இருந்தார்? பரிசுத்த மார்க்கமாகிய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தார். அப்போ இஸ்லாம் எப்போ வந்துச்சு? முகமது நபி காலத்தில் வரல. இவர் முகமது நபிக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு மூதாதையராக இருந்த நபிதான் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபி. அவரும் இதைத்தான் சொன்னார் மக்களுக்கு, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சொன்னால் முஸ்லீம் என்ற மதம் தான் இருந்தது. அப்ப என்ன கேள்வி சொன்னா, மற்ற மார்க்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது புதுசா வரல இஸ்லாம், முதலே இஸ்லாம் தான் இருக்குது. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய வழியிலேயே மக்கள் என்ன செய்யாங்க, தடம் புரண்டு வேற வேற வழிக்கு போறாங்க. சில பேர் சிறை வணக்கத்தை நோக்கி போகிறார்கள், சில பேர் வந்த இறை தூதர்களை கடவுளாக கருதினார்கள். இறை தூதரை கடவுளாக கருதியதற்கு நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தை சொல்லலாம். சிறை வணக்கத்தை வணங்கக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால், இந்து மதத்து சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேதம் சொல்வதற்கு எதிராகவே என்ன செய்கிறார்கள், அவர்கள் சிலை வணக்க சிலைகளை வணங்குகிறார்கள். இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ அடிப்படை அந்த பிரிமிஸ், அந்த கொஸ்டின் சொல்லப்பட்ட அடிப்படை கருத்து, இஸ்லாத்துக்கு முன்னாடி மற்ற மதங்கள் இருந்து சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியான விளக்கத்தின் பால்பட்டது அல்ல. அடிப்படையிலே முதலில் இருந்து இருந்த மார்க்கம் என்பது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இயற்கை மார்க்கமாகிய இறைவன் பொருந்து வந்த மார்க்கமாகிய இந்த மார்க்கம்தான். இது முதல் பதில். ரெண்டாவது விஷயம், அப்போ மற்ற மார்க்கத்தில் உள்ள புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை மக்களாக சுயமாக எழுதி கொண்டதா அப்படின்னா, இன்னும் இந்த சகோதரிய கேள்வி நான் சரியாக புரிந்து கொள்வதா இருந்தால், இப்போ இந்து மதத்தில் 4 வேதம் இருக்கிறது அப்படிதானே? தெரியுமா தம்பி? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா சகோதரிகள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க பேர் என்ன? ரிக்கு யஜூர் சாம அதாவது 4 வேதங்கள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு பல உபனிஷத்துகள் இருக்கின்றன, 108 உபநிஷத்துகள் என்று சொல்வார்கள், 200க்கு மேல உபநிஷத்து இருக்கிறது என்று சொல்வார்கள், பல உபநிஷத்துகள் இருக்கின்றன. அப்புறம் இதிகாசங்கள், புராணங்கள் இருக்கின்றன, சரிங்களா? அதுக்கு பிறகு அந்த நம்ம ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட இந்த வரலாற்று இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த இடத்துல இவைகள் எல்லாம் மனிதர்களால் சுயமாக இடைச்செருகள் செய்யப்பட்டு எழுதப்பட்டவையா இல்லை இறைவனிடமிருந்து வந்ததா, இதான் கேள்வி. இது நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த கேள்வி கேட்ட சகோதரியா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, இந்த மதத்தின் வேதங்களை, உங்கள் வேதங்களை எதையாவது நீங்கள் படித்திருக்கிறீர்களா? படிச்சிருக்கீங்களா சகோதரி? படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் படித்திருந்தால் இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க படிச்சு பார்க்கணும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே புரியும், இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உதாரணமாக கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சாமவேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை தொகுக்கிறார். கடைசியில் தேவைப்பட்டா அதனுடைய போட்டோ காப்பி என்கிட்ட இந்த ஐபேட்ல நான் காப்பி எடுத்து வச்சிருக்கிறேன். தேவைப்பட்டா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுடைய இங்கே யாராவது ரெஃபரன்ஸ் இருந்தால் அந்த சகோதரத்தை எடுத்து போய் காட்டலாம், அந்த நான் சொல்லக்கூடிய அந்த எவிடன்ஸ். அது என்ன இருக்குன்னு சொன்னால், சாமவேதத்தினுடைய முன்னுரையிலே அவர் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வேதங்களை பொறுத்த வரைக்கும் இவைகள் இதற்கு முன்னாடி உள்ள காலத்திலே பரம்பரை பரம்பரையாக செவிவழி செய்தியாக வாய்வழி செய்தியாக மக்கள் மத்தியில் இருந்தது. எப்பொழுது வாய்வழி செய்தியாக இருந்த செய்திகள் மக்கள் மனதிலிருந்து மறைந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டதோ, இனி விட்ட காணாமல் போயிடும் என்ற சூழல் ஏற்பட்டதோ, அப்ப சில அறிஞர்கள் அப்படியே உங்களுக்கு கம்பேர் பண்ணி எடுத்தாங்க. அப்படினால என்ன அர்த்தம், முழுக்க முழுக்க பாதுகாப்பான செய்தி அதில் இல்லை என்று அர்த்தம். இது ஒன்று, நம்பர் ஒன்று. ரெண்டாவது விஷயம், பாமர மக்கள் பலர் இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்று நினைத்தாலும், இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்று எந்த அறிஞர்களும் கருதுவதில்லை. இது ஒன்று, பாயிண்ட் நம்பர் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், அந்த வேத வசனங்களும் எங்கேயும் நாம் இறைவன் பொறுத்து வந்த வேத வசனங்கள் என்று அவைகளும் சொல்லவில்லை. வேதமும் என்ன சொல்லல, இந்த வேதத்தை படிச்சீங்கன்னா வேதம் என்ன சொல்லணும்,
நான் வந்திருக்கு வேதம், இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லணுமா இல்லையா? வேதமும் சுய பிரகடனம், செல்ஃப் டிக்ளரேஷன். வேதமும் நான் இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்று சொல்லவில்லை. அதை படிக்கக்கூடிய அறிஞர்களும் இது இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லவில்லை. ஆனால் யார் நம்புறா? அப்படி பாமர மக்கள் அப்படி ஒரு கருத்தில் இருக்காங்க, இது இறைவன் வந்ததா இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இப்படின்னு யார் சொல்லி வச்சிருக்கிறார் இந்த கருத்தை? முஸ்லீம் அறிஞர்கள் எழுதலை இந்த கருத்தை. யார் சொல்றா? இந்து மத வேதத்தினுடைய விற்பனர்கள் என்று கருதப்படக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி எழுதுகிறார்கள். ஆனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இதுதான் அதனுடைய அழகு. திருக்குறள் என்ன சொல்லுது பாருங்க, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லுது, இதுதான் வேதம், இது வேதமாகும். அப்படின்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும்? அப்படியா வேதமா இருக்குமோ, இப்படித்தானே தோணும். இதுதான் வேதம் என்று சொன்னா உங்களுக்கு உடனே என்ன தோணும்? அப்படியா தோணும்ல, இறைவன் சொல்லிங்கன்னா லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்க, நீங்கள் இதுதான் வேதம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் என்ன தோணும்? அதுக்கு அடுத்த வசனம் பதில் சொல்கிறது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதன் முத்தகீன், யார் இறைச்ச முடியவங்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டியாக வந்திருக்கிறது. அதே போல அர் ரஹ்மான் அல்லமல் குரான், கருணையுள்ள அந்த இறைவன், கருணையாளனாகிய இறைவன் என்ன செய்கிறான்? திருக்குறானை கற்றுக் கொடுத்தான். இப்போ திருக்குறள் என்ன சொல்கிறது? நான் திருக்குறான், நான் இறைவேதமாகும், உலக மக்களை வழிகாட்டுவதற்கு வந்திருக்கிறேன், என்னை அனுப்பியது உங்களை எல்லாம் படைத்த இறைவன். எவ்வளவு கிளியரா தெளிவான பிரகடனம் பாருங்க. இப்படிப்பட்ட தெளிவான பிரகடனத்தை எந்த வேதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அது இந்த மத வேதமாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம். இது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்டா இல்லையா? இது நான் இறைவேதம், இறைவன் புறத்தில் வந்திருக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன். இவ்வளவையா குறைஞ்சபட்சம் இதையாவது அந்த வேதம் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. இதை கூட என்ன செய்யல, அந்த வேதம் சொல்லவில்லை. அப்ப என்ன காட்டுகிறது? இறைவன் புறத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் இந்த சின்ன ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல முடியும். இறைவன் புறத்திலிருந்து வரவில்லை என்றால் இதை கூட சொல்ல முடியாது என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் மக்களால் இட்டு கட்டப்பட்டவையா என்று சொன்னால் மக்களால் இட்டு கட்டப்பட்டவை தான். அதில் இறைவனுடைய வழிகாட்டுதலில் வந்த சில வேத வசனங்களுடைய மிச்சங்கள் சொச்சங்கள் மிச்சம் இருக்கலாம், நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்களுடைய கரங்களால் அவைகள் மாசுபடுத்தப்பட்டு விட்டன என்பது ஒரு செய்தி. இன்னொரு முக்கியமான இன்னொரு சின்ன ஒரு பகுதியை சொல்வதாக இருந்தால், வேதங்கள் எந்த மொழியிலே வந்தது தெரியுமா? இந்த மத வேதங்கள் முதலிலே எந்த மொழியிலே இருந்தது என்று யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாபா. எத்தனை பேர் சமஸ்கிருத மொழி நினைக்கிறீங்க? எல்லாருமே வா. ஆனா சமஸ்கிருத மொழியில வரல, லத்தீன்ல எப்படிமா வரும்? லத்தீனுக்கு நமக்கு தான் சம்பந்தம் இல்லையே. என்ன மொழியில வந்தது என்று சொன்னால், சமஸ்கிருதத்துக்கும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மொழி இருந்தது, அந்த மொழியின் பெயர் வேதமொழி என்று பெயர். வேதமொழி என்று சொல்லக்கூடிய வேதிக் லாங்குவேஜ் என்று ஒரு மொழி இருந்தது. அதுக்கு பிறகுதான் பாணினி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சமஸ்கிருதத்தை கிராமர் எல்லாம் தோக்குறார். அதுக்கு முன்னாடி இருந்த மொழி தான் வேதமொழி. இன்று வேதமொழி எப்படி இல்ல, வழக்கொழிந்து விட்டது. அப்ப வேதமொழியில இருந்த வேதம் பிறகு சமஸ்கிருத மொழியிலே, அப்ப சமஸ்கிருதம் என்பது புதுமொழி வேதத்துக்கு, அதிலே தோக்கப்பட்ட வேதம் தான் இன்று இருக்கிறது. இந்த சமஸ்கிருதம் எல்லாருக்கும் தெரியாது. அப்படி இருந்தால் ஒரிஜினல் என்ன இல்லை, வேதமொழியிலே வந்த ஒரிஜினலாக இருந்தால் அது இல்லை மக்களிடம். ஆக மொத்தத்தில் இதனுடைய முடிவு என்னவென்று சொன்னால், இதுக்கு முன்பாக வேதம் என்று சொல்லப்பட்டவைகள் இவைகள் எல்லாம் இன்று இருக்கின்றனவோ, இவைகள் பாதுகாப்பான வழிகாட்டுதல்கள் கிடையாது, அவைகள் மனிதர்களால் மாசுபடுத்தப்பட்டவை தான். இப்படின்னு உங்க அந்த வேதத்துடைய அறிஞர்களே அவரவர்கள் அந்தந்த வேதத்தின் முன்னுரையிலே எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நீங்க உங்க வேதத்தை படித்தாலே புரிந்து கொள்ளலாம், நீங்கள் உங்கள் வேதத்தை படித்தாலே புரிந்து கொள்ளலாம் இந்த வேதம் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறது என்று. நான் சொல்ல புரிஞ்சு அவங்களுக்கு? ஆகவே தயவுசெய்து நீங்கள் படித்து பாருங்கள், இந்த பாதுகாப்பான வழியை நோக்கி வந்தீர்கள் என்று சொன்னால் சரியான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளலாம், சொர்க்கத்தை நோக்கி நடைபோடலாம்.